ட்ரேடிங் பல்ஸ் ஓடிக்கையில் இருக்கிற அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணது நல்ல உள்ள அனைவருக்கும் நன்றி. ஸோ அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அடுத்த வாரம் செப்டம்பர் 21ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 24ஆம் தேதி வரைக்கும் நிஃப்டி பேங்க் நிஃப்டி எப்படி இருக்கும் விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். செப்டம்பர் 21 செப்டம்பர் 25 வரைக்கும். ஓகே, ஸோ நம்ம வந்து எதிர்பார்த்த மாதிரியும் இது நிஃப்டி வந்து கிட்டத்தட்ட 11,700 வந்து டச் பண்ண மாதிரி போச்சு. பட் அதுக்கு முன்னாடியே வந்து மார்க்கெட் டவுன் ஆகிடுச்சு. ஸோ ரீசன் வந்து என்னென்னா, நமக்கு வந்து நம்ம மார்க்கெட்டை பொறுத்தளவு வந்து ஏதோ பெரிய கார்பரேட் கம்பெனி ரிசல்ட்ஸோ அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஸோ இப்போ எல்லாமே குளோபல் கியூஸ் தான். ஸோ யூஎஸ் மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுதோ அப்படி தான் நம்ம இந்தியன் மார்க்கெட்டும் மூவ் ஆகும். ஸோ கிட்டத்தட்ட இந்தியன் மார்க்கெட்ல ஏசியன் மார்க்கெட் யூரோப்பியன் மார்க்கெட் எல்லாமே அப்படி தான் மூவ் ஆகும். ஸோ லாஸ்ட் வீக் என்ன ஆச்சுன்னா, யூஎஸ் ஃபெடரல் பேங்க் வந்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து சேஞ்ச் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வந்து மார்க்கெட் கொஞ்சம் கரெக்ஷன் நோக்கி வந்தது. கிட்டத்தட்ட யூஎஸ் மார்க்கெட் வந்து அதனுடைய இப்போ நாஸ்டாக் டவ் ஜோன்ஸ்லாம் ஃப்ரெஷ் ஹை வந்து 12,000 சம்திங்லாம் போச்சு. பட் சில நியூஸ்னால இந்த ஃபெடரல் பேங்க் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் சேஞ்ச் பண்ணல. ஸோ அதனால் அப்புறம் வந்து வேக்சினேஷன் வந்து ஸ்டாப் பண்ணாங்க. அதோட டெஸ்டிங்கை மறுபடியும் வேக்சினேஷன் டெஸ்டிங் ட்ரையல்ஸ் வந்து ரெசியூம் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி போயிட்டுருக்கும்போது ஸோ யாருக்குமே ஒரு ஸ்டேபிளான ஒரு இது இல்லை. மார்க்கெட் மேலே போகாமல் கீழே போகாமங்கிற வித்தியாசம் நிறைய பிரச்சனைகள் இருந்தது. நமக்கு இந்தியன் மார்க்கெட் கூட மண்டே வந்து நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த லார்ஜ் கேப் மல்டி கேப் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க, லார்ஜ் கேப் ஷேர்ஸ் வந்து எல்லாத்தையும் செல் பண்ணி மிட் கேப்பில் ஸ்மால் கேப்லேயும் போடுற மாதிரி சிவி வந்து ஒரு ரூல்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அதனால் வந்து மண்டே வந்து மார்க்கெட் வந்து டவுன் ஆச்சு. ஸோ அது மண்டே மார்க்கெட் டவுன் ஆச்சு. அதுக்கப்புறம் குளோபல் கியூஸ் நல்லா இருந்தது. ஸோ அதனால் வந்து மார்க்கெட் மேலே போச்சு. கண்டினியூஸாக 2 டேஸ் மார்க்கெட் மேலே போச்சு. பட் இப்போ ஃப்ரைடே பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட 11,520 கீழே தான் வந்து க்ளோஸ் ஆச்சு. ஸோ நான் கூட சொல்லியிருந்தேன் டெலகிராம் சேனலில், 11,520 கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக மார்க்கெட் வந்து 11,400 வரைக்கும் வர சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். பட் யூஎஸ் மார்க்கெட் வந்து நம்ம அன்றைக்கி நைட் வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்தனால மார்க்கெட் மேலே போச்சு. பட் மார்க்கெட் மேலே போனாலுமே ஸோ மார்க்கெட்டால் சஸ்டெயின் பண்ண முடியல. 11,600 மேலே சஸ்டெயின் பண்ண முடியாமல் மறுபடியும் மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட 11,450 வரைக்கும் வந்துட்டு இப்போ 11,500 க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகே, இப்படி இருக்க பட்சத்தில் வந்து நம்ம மார்க்கெட் எப்படி இருக்கும், ஒரு நாள் மேலே போகுது ஒரு நாள் கீழே வருது, மார்க்கெட்டை வந்து ப்ரிடிக்ட் பண்ணவே முடியலையே, என்ன பண்ணுறது அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாவது வந்து மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட வந்து எந்த ஒரு மேக்ரோ நியூஸோ எந்த ஒரு கார்ப்பரேட் நியூஸோ எதுவும் இல்லை. ஸோ குளோபல் கியூஸ் எப்படி போயிட்டுருக்கு அப்படி தான் நம்ம மார்க்கெட்டும் ரன் ஆகும். ஸோ ஃப்ரைடே நைட் யூஎஸ் மார்க்கெட் டவுன். ஓகே, டெக்கி ஸ்டாக்ஸ் வந்து டவுன் தான் இருக்குது. ஆட்டோ ஸ்டாக்ஸ் டெஸ்லா அந்த ஸ்டாக்ஸ் வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது. ஸோ நம்ம மார்க்கெட்டும் அதே மாதிரி தான் பிகப் பண்ணும். ஸோ மார்க்கெட் வந்து இதோடய ஸ்ட்ராங் சப்போர்ட்டு நான் சொல்லணுன்னா 11,472. இப்போ கரண்டாக வந்து 11,472 பிரேக் பண்ணிச்சு. ஸோ 11,421. ஓகே, ஸோ 11,422 முன்னாடி ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருந்தது. நான் டெலகிராம் சேனல் கூட சொல்லியிருப்பேன் 11,472 வந்து சப்போர்ட் அப்படின்ட்டு. இப்போ 11,472 தான் வந்து இப்போ கரண்டாக சப்போர்ட்டு. ஏன்னா வந்து 11,500 இல்லை 505 வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ 11,472 தான் வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட். 11,472 பிரேக் பண்ணிச்சுன்னா 11,421. ஓகே, ஸோ இப்போ எனக்கு கணிப்பு என்னென்னா, இப்போ மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட 11,300 நோக்கி தான் வருது. ஸோ மார்க்கெட் வந்து ஒரு ஹையை டச் பண்ணிவிட்டு ஓவர்பால் ஜூன் போயிட்டு கீழே வந்து 11,300 டச் பண்ணிவிட்டு மேலே 600 போகிற வரைக்கும் போயிருக்கு. ஸோ மார்க்கெட் 11,300 நோக்கி கீழே வருது. ஸோ 11,300 கீழே வந்துட்டு மார்க்கெட் இங்கே ரிவர்ஸ் ஆகலாம். ஓகே, சப்போஸ் மார்க்கெட் அகெயின் டவுன் ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து 11,000 வரைக்கும் வர்றதுக்கு பிரகாசமாக இருக்குது. மார்க்கெட் டவுனாக இருக்குது பிரகாசமாக இருக்குது. 11,700 பிரேக் பண்ணலன்னா மார்க்கெட் கண்டிப்பாக 11,000 வந்தே ஆகணும், வரும் 11,000. ஏன்னா 11,700 இஸ் ஓவர் பால் ஜூன். இப்போ யூஎஸ் மார்க்கெட்டு கிட்டத்தட்ட நான் உங்களுக்கு காமிக்கிறேன் யூஎஸ் மார்க்கெட்டு. ஸோ நாஸ்டாக்லாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா
நான் காமிக்கிறேன் பாருங்கள். நாசாக்லாம் இண்டெக்ஸ் இல்லையா, கிட்டத்தட்ட இப்போ நம்ம மார்க்கெட் மாதிரியே மேலே போச்சு. நம்ம மார்க்கெட் மாதிரியே மேலே போயிட்டு 12,000 வரைக்கும் மேலே போச்சு. 12,000 வரைக்கும் மேலே போயிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக மார்க்கெட் டவுன். ஸோ யூஎஸ் மார்க்கெட் வந்து எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக டவுன். இப்போ லாஸ்ட் வீக்கில் 3 days வந்து மார்க்கெட் டவுன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா யூஎஸ் ஃபீச்சர், இது வந்து டவ் ஜோன் ஃபீச்சர் பாருங்கள், டவ் ஜோன் ஃபீச்சர்ஸ், டவ் ஜோன், எஸ்என்பி, நாஸ்தாக். ஸோ டாலர் இன்ட்ரெஸ்ட் தான் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது. அதனால் வந்து நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் வந்து டெக்கி ஸ்டாக், அதாவது வந்து என்னென்னா ஐடியும் ஃபார்மாவும் ஒரு பாசிட்டிவில் இருக்குது. ஸோ இப்போ நாஸ்தாக்கு கரெக்டாக அதோடய சப்போர்ட் வந்து டச் பண்ணிடுச்சு. ஸோ அந்த சப்போர்ட் தான் இங்கே தான். ஸோ 10,850 தான் அதோடய சப்போர்ட். கரெக்டாக அந்த சப்போர்ட்டை டச் பண்ணிவிட்டு மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ ஒரு கிட்டத்தட்ட மார்க்கெட் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 12,450 10,850 வரைக்கும் வந்திருக்கு. எவ்வளோ பாயிண்ட் டவுனாக இருக்கு பாருங்கள். கிட்டத்தட்ட வந்து ஒரு 850 ஒரு 1,400 பாயிண்ட் வந்து டவுனாக இருக்குது. ஸோ மார்க்கெட் கரெக்ட், யூஎஸ் மார்க்கெட் கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ அதோடய ஸ்ட்ராங் வந்து அதோட சப்போர்ட் வந்து பீட் பண்ணிடுச்சு. ஸோ இந்த சப்போர்ட்டை உடைக்கிற பட்சத்தில் வந்து சப்போஸ் சப்போர்ட்டை உடைச்சிருச்சின்னா மார்க்கெட் இன்னி கீழே தான் போகும். இன்னி கீழே போச்சுன்னா 10,300 வரைக்கும் போகும். ஸோ இப்படி யூஎஸ் மார்க்கெட்டும் இன் அகெயின் ஒரு 500 பாயிண்ட்ஸ் டவுன் ஆச்சுன்னா இந்தியன் மார்க்கெட் வந்து 11,000 டச் பண்ணுறதுக்கு அச்சுமே இல்லை. 11,000 கண்டிப்பாக டச் பண்ணும். இப்போ யூஎஸ் மார்க்கெட் நாஸ்தாக் வந்து இப்போ 10,936 இருக்குது. ஸோ அதோட ஸ்ட்ராங் சப்போர்ட் வந்து 10,850 அந்த லெவலில் ஸ்ட்ராங் சப்போர்ட். 10,850 பிரேக் பண்ணிச்சுன்னா 10,300 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ இங்கே நாஸ்டாக் 500 பாயிண்ட் டவுன் ஆச்சுன்னா நம்ம நிஃப்டி ஸோ சேம் லெவல். ஸோ யூஎஸ் மார்க்கெட் எப்படி இருக்கோ ஸோ அதான் பிஹேவ் பண்ணும். ஸோ அதனால் வந்து மார்க்கெட் கரெக்ஷன் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ 11,300 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. 11,300 ஒரு 200 பாயிண்ட்ஸ் தான். மண்டே கேப் டவுன் ஆச்சுன்னா கண்டிப்பாக 11,300 டச் பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் 11,000 வர சான்ஸ் இருக்குது. இதுக்கு 11,000க்கு அப்புறம் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகலாம். மேக்ஸிமம் மார்க்கெட் டவுன் ஆச்சுன்னா 10,800 சான்ஸ் இல்லை. 11,300 வரைக்கும் வரக்கு சான்சஸ் இருக்குது. ஒரு அப் மூமெண்ட்னா நம்ம வந்து 11,700 பிரேக் பண்ணால் தான் நம்ம மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட், ஒரு புலிஷ் ட்ரெண்ட் நம்ம இது பண்ண முடியும். ஏன்னா 11,700 தான் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் வந்து 11,700 பிரேக் பண்ணால் தான் நம்ம வந்து 12,000 வரைக்கும் மார்க்கெட் போகும். பட் இது அந்த 11,000 அந்த லெவலுக்கு போகிறதுக்கு வந்து நம்ம வந்து இப்போ குளோபல் கியூஸும் நம்ம சப்போர்ட் பண்ணணும். குளோபல் கியூஸ் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து நம்ம மார்க்கெட் 12,000 போகும். இப்போ மார்க்கெட் ஏறுதே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ், லாங் டைம் இன்வெஸ்டர் வந்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. மார்க்கெட் கரெக்ஷன் ஆகும்போது நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ நிறைய நல்ல ஸ்டாக்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹெச்சிஎல் டெக்னாலஜி வந்து 52 weeks வந்து டச் பண்ணியிருக்கேன். கிரான்வெல்ஸ் வந்து ஃப்ரெஷ் 52 weeks ஹையை டச் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் பாருங்கள். ஸோ கிரான்வெல்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு காலத்தில் 90 ரூபா இருந்த 2018 பார்த்தீங்கன்னா 90 ரூபா இந்த இன்றைக்கி 390 ரூபா இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து ஒரு நல்ல ஸ்டாக்ஸ் வந்து பார்த்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போது நம்ம சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 11,472 தான் ஸ்ட்ராங் சப்போர்ட். அதுக்கப்புறம் சப்போர்ட் 11,421, அதுக்கப்புறம் 11,300. ஓகே, ஸோ ஹை அப் மூமெண்ட் பார்த்தீங்கன்னா 11,600 ரெசிஸ்டன்ஸு. ஸோ அது பிரேக் பண்ணிச்சுன்னா 11,700 ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, இது மூவ் பண்ணால் தான் நமக்கு வந்து ஒரு அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகும். இல்லாமல் மார்க்கெட் இட் ஷுட் கம் 11,000. ஓகே, இப்போ நம்ம வந்து பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டி நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா சில பேங்க்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு அண்டர் பெர்ஃபார்மில் இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி 23,100 பிரேக் பண்ணிச்சு 25,000 வரைக்கும் போச்சு. 25,268 வரைக்கும் போயிட்டு மார்க்கெட் கரெக்ஷன் ஆயிடுச்சு. ஸோ 11 அப்புறம் மார்க்கெட் கரெக்ட் ஆகி இப்போ வந்து 22,000 க்ளோஸ் ஆகிருக்கு. ஸ்ட்ராங் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 21,550. ஸோ அந்த லெவலுக்கு தான் வருது. இங்கே தான் சப்போர்ட். ஸோ 21,500 பின்ன 100 500 பாயிண்ட் தான். ஓகே,
ஸோ இதை வந்து இதான் அதில் சப்போர்ட் சப்போர்ட் வந்துட்டு இங்கே மார்க்கெட்டுக்கு போய் ரிவர்ஸ் ஆகலாம். சப்போர்ட் இந்த 21,500 மார்க்கெட் உடைக்கும் பட்சத்தில் மார்க்கெட் வந்து எங்கே போனால் 20,900 அதுதான் உடைக்கும் பட்சத்தில் வந்து இப்போ 21,550 உடைச்சிச்சுன்னா மார்க்கெட் 21,950 வரைக்கும் போயிட்டோம். ஏன்னா வந்து ஒரு ஃபோர்ஸை வந்து உடச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், ஃபோர்ஸை உடச்சதுன்னா மார்க்கெட் கீழே இறங்கும். கீழே இறங்கிட்டு அதிகபட்சமாக வந்து 20,950 வரைக்கும் வரும், வந்துட்டு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகலாம். ஒரு ஃபோர்ஸை உடச்சதுன்னு இந்த லெவல் வரும். ஸோ இங்கே பை பண்ணியிருந்தாலும் ஓகே, இங்கே ஓகே, அதுக்கப்புறம் இங்கே பை பண்ணாலும் ஓகே. ஸோ மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி ரிவர்ஸில் ஆகும். ஸோ அந்த ரிவர்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, மார்க்கெட் உடச்சு இப்போதைக்கு சப்போர்ட் வந்து 21,550, ரெசிஸ்டன்ஸ் பார்க்கும்போது வந்து 23,000. ஸோ அந்த லெவலில் தான் மார்க்கெட் இருக்குது. ஸோ மார்க்கெட் அந்த மூவ்மெண்ட் தான் நோக்கி தான் போயிட்டு இருக்குது. ஸோ பார்த்து ட்ரை பண்ணுங்கள். மார்க்கெட் சப்போஸ் கரெக்ஷன் ஆச்சுன்னா நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இண்டஸ்ட்ரியல் பேங்க் வந்து ஷூட் அப் ஆயிருக்கு, இண்டஸ்ட்ரியல் பேங்க். ஸோ ஒரு காலத்தில் இப்போ 1,600 2019 பார்த்தீங்கன்னா 1,600 இருந்தது, அப்புறம் 235 ரூபா வரைக்கும் வந்தது, மறு வந்துட்டு இன்றைக்கி 600 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ கரெக்ஷனுக்கு வரும்போது இண்டஸ்ட்ரியல் பேங்கில் யூஸ் பண்ணிக்கோங்க. பப்ளிக் செக்டர் பேங்கோட ப்ரைவேட் செக்டர் பேங்கில் தான் நல்ல பெர்ஃபார்ம் இருக்குது. ஸோ ஆக்சிஸ் பேங்கில் நான் சொல்லியிருந்தேன், ஆக்சிஸ் பேங்க் வந்து 430 ரூபா வந்து அதோடய 430 ரூபா வாங்குறது வந்து நல்ல ஒரு விஷயம். அதோடய சப்போர்ட் வந்து 430 ரூபான்னு சொல்லியிருந்தேன் நான் ஆல்ரெடி. வந்து நான் நம்ம வந்து ஒரு லைவ் செஷனில் அனலைஸ் பண்ணும்போது 430 ரூபா வந்து ஒரு நல்ல ஒரு இதுன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த கரெக்ஷன் நோக்கி தான் வருது. இப்போ உங்களுக்கு நான் காமிச்சது தெரியும் நல்லா. ஸோ கரெக்டாக அந்த சப்போர்ட் நம்ம ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் கிட்டத்தட்ட ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் பார்க்கும்போது 435 ரூபாய்க்கு வந்திருக்கு. ஸோ 435 ரூபா சப்போர்ட் டச் பண்ணிவிட்டு இப்போ வந்து 445 ரூபா ட்ரேட் ஆகிட்டு, 435 ரூபாய்க்கு வந்தது, 445 ரூபா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸ்ட்ரேட் ஆகி மார்க்கெட் வந்து இந்த சப்போர்ட் டச் பண்ணி தான் போயிருக்கு. இதான் ஸ்ட்ராங் சப்போர்ட். ஸோ அதனால் சொல்லியிருந்தேன், 430 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கினீங்கன்னா இது வந்து 530 ரூபா வரைக்கும் போகிற சான்ஸ் இருக்குது. ஸோ மார்க்கெட் கரெக்ஷன் ஆகும். ஸோ கொஞ்சம் கரெக்ஷன் ஆகும். இப்போ மார்க்கெட் ஃபோர்ஸாக வந்து மார்க்கெட் டவுன் ஆச்சுன்னா டவுன் ஆகி மார்க்கெட் வந்து கீழே விழுது சான்சஸ் நிறைய இருக்குது. சப்போஸ் கீழே விழுந்துச்சுன்னா 415-420 ரூபா வரைக்கும் வரும். ஃபோர்ஸாக டவுன் ஆச்சுன்னா 420 ரூபா வந்துட்டு நீங்கள் நம்ம அந்த 420 ரூபாவில் நம்ம பை பண்ணிக்கலாம். இந்த சப்போர்ட் உடச்சிச்சுன்னா 415-420 ரூபா வரைக்கும் வரும். இப்போ இன்ட்ராடேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ 455 ரூபாவில் இருக்குது. இப்போ 435 ரூபா ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆக்சிஸ் பேங்க். 435 ரூபா ஆக்சிஸ் பேங்க் உடைக்கிறது பட்சத்தில் வந்து 420 ரூபா 415 ரூபா வரைக்கும் போகும். ஸோ அந்த 415 ரூபா நம்ம வந்து நம்ம பை பண்ணுற ஒரு நல்ல லெவல், நம்ம ஈஸியாக பை அதில் வந்து நம்ம பை பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்ஃபி. நான் இன்ஃபி வந்து நான் வந்து டெலகிராம் யூடியூப்லேயே நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன்னா 950 ரூபா வந்து 950 ரூபா நீங்கள் 950 ரூபா வாங்கி எபோ வாங்கினீங்கன்னா கிட்டத்தட்ட அது வந்து ஒரு 980 ரூபாவோ 1,000 ரூபாவோ எவ்வளோ சொல்லியிருந்தேன், 980 ரூபா ஏதோ போகணும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி வந்து நிஃப்டி வந்து டவுன் ஆச்சுன்னா நீங்கள் வந்து அந்த லெவல் சொல்லியிருந்தேன், 950க்கு மேலே போச்சு. 950 நிஃப்ட் என்ன சொல்லியிருந்தேன்னா நிஃப்டி வந்து 950க்கு மேலே பை பண்ணிங்கன்னா பொஷ்ஷன் சொல்லியிருந்தேன், 950க்கு மேலே பை பண்ணால் 971 ரூபா வரைக்கும் போகணும் சொல்லியிருந்தேன். இன்ஃபி கிட்டத்தட்ட 1,017 ரூபா 1,020 ரூபா வரைக்கும் போயிருக்கு. ஸோ அதனால் என்ன சொல்லியிருந்தேன், 913 ரூபா கீழே, அதாவது 913 ரூபா கீழே அது இறங்கிச்சுன்னா செல் பண்ணுங்கள், 592 ரூபா வரைக்கும் போகணும் சொல்லியிருந்தேன். பட் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா 913 ரூபா கீழே இறங்கவே பாருங்கள், ஒரு லைன் ட்ரா பண்ணி காமிக்கிறேன். இன்ஃபி 913 ரூபா அதோட ஸ்ட்ராங் சப்போர்ட். நிஃப்டி 913 ரூபா கீழே உடைக்கவே இல்லை பார்த்தீங்களா. ஸோ அதனால் சொல்லியிருந்தேன் 950க்கு மேலே பார்த்தீங்கன்னா 971 ரூபா வரைக்கும் போகும்னு சொல்லியிருந்தேன். ஸோ நான் ப்ரெடிக்ட் பண்ணது 971 ரூபா. ஸோ 971 ரூபா வந்து இன்ஃபி வந்து உடைச்சிருச்சு. ஸோ நான் சொன்னது வந்து 950க்கு மேலே பை பண்ணேன்னா 950க்கு மேலே பை பண்ண 971 ரூபா வரைக்கும் நான் போகணும்னு சொல்லியிருந்தேன். இந்த ரேஞ்ச்
கரெக்டாக 952 மேலே ஓப்பன் ஆகி மார்க்கெட் பார்த்தீங்களா எங்கே போயிருக்குன்னா 1023 வரைக்கும் போயிருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து இந்த இதான் அதோட சப்போர்ட், அதுக்கப்புறம் அதோட ரெசிஸ்டன்ஸ் 950 ரூபா. ஸோ அதனால சொல்லியிருந்தேன் 950 ரூபா மேலே நீங்கள் பை பண்ணிங்கன்னா ஒரு 970 ரூபா வரைக்கும் போயிருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ 970 ரூபா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். ஸோ அதை பிரேக் பண்ணி 1002 ரூபா இப்போ ட்ரேட் ஆகிட்டு 1022 ரூபா வரைக்கும் போயிருந்தது, கிட்டத்தட்ட 70 ரூபா மேலே போயிருக்கு. ஸோ இதான் வந்து இன்ஃபியோட அனாலிசிஸ். ஸோ இப்படி தான் மார்க்கெட் அனலைஸ் பண்ணும். ஸோ நிறைய பேர் வந்து டெலிகிராம் சேனலில் வந்து ஃப்ரீயாக கால்ஸ் கொடுப்பாங்க, ஸோ இது பண்ணலான்னு சொல்லி நிறைய பேர் உள்ளே என்ட்ராகிறாங்க. ஸோ நிறைய பேர் வந்து நான் வந்து டெக்னிக்கலாக சொல்லிக் கொடுக்க முடியும். ஸோ யூடியூப் சேனலில் போஸ்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஃப்ரீ கால்ஸ்லாம் கொடுக்கறதுக்கு டைம் கிடையாது. அதனால் வந்து டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். நீங்கள் வந்து கற்றுக்கிட்டு அது மூலயமா நீங்கள் ட்ரைட் பண்ணலாம். ஸோ நிறைய பேர் வந்து டெலிகிராம் சேனல் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க வந்து ஃப்ரீ கால்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னோம்னா நிறைய பேர் வெளியே போயிடுறாங்க. ஸோ அது நீங்கள் எந்த சேனலுமே போனாலுமே உங்களுக்கு நீங்களும் அனலைஸ் பண்ணுற வரைக்கும் உங்களால் ஒரு ஸ்டேபிளாக எந்த இடத்துல இருக்க முடியாது. ஸோ அதனால் மார்க்கெட்டை புரிஞ்சிக்கோங்க, அனலைஸ் பண்ணுங்கள். நிறைய அனலைஸ் பண்ணால் தான் வந்து நீங்கள் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேடராக மாற முடியும். அதனால் வந்து நீங்கள் வந்து இன்னொருத்தங்க டிபெண்ட் பண்ணியே இருந்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து எப்பவுமே வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக மாற முடியாது. ஸோ அனலைஸ் பண்ணுங்கள் சரிங்களா. இப்போ கால்ஸ் வந்து நானே ஒரு பேஜ் சர்வீஸ் கொடுத்தாலுமே கால்ஸ் கொடுத்தாலுமே அனலைஸ் பண்ணி இது பண்ணுங்க. ஸோ எனக்கு வந்து கால்ஸ் கொடுக்கறதுக்கு டைம் இல்லை, நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் பேஜ் சர்வீஸ்க்கு, பட் எனக்கு டைம் இல்லை. ஸோ உங்களுக்கு அந்த பேஜ் சர்வீஸ் வந்து உங்களுக்கு ஒன்று இன்ட்ரெஸ்ட் இருந்தீங்கன்னா tradingpulse7@gmail.com வந்து நீங்கள் வந்து எனக்கு போஸ்ட் பண்ணலாம். எனக்கு பெய்ட் சர்வீஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் அதை போஸ்ட் பண்ணலாம். ஸோ எனக்கு டைம் இல்லாத பட்சத்தினால தான் என்னால் வந்து பெய்ட் சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியல, பிளான் பண்ணிகிட்டே இருக்கேன். பட் என்னால் ஸ்டார்ட் பண்ண முடியல, முன்னாடி கொடுத்துட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட வந்து நான் ஃப்ரீ கால்ஸ் வேறு நான் முன்னாடி கொடுத்தேன். கிட்டத்தட்ட ஒரு 3 மந்த்ஸ் நான் ஃப்ரீ கால்ஸ் கொடுத்தேன் குரூடு வித் ஈக்விட்டி. ஸோ அதுக்கு மேலே வந்து என்னால் மெயின்டைன் பண்ண முடியல. ஸோ அதனால் வந்து டெலிகிராம் சேனல் மூலிமா வந்து நம்ம நிறைய பேர் கற்றுக் கொடுக்கலான்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இப்போ ஒரு வீடியோ போகிறேன். ஸோ நம்ம லெவல்ஸ்லாம் வந்து அக்யூரேட்டாக இருக்குது. ஓகே, ஸோ பார்த்து இது பட்ட நீங்கள் வந்து வீடியோ பாருங்கள். வீடியோ பார்த்தவங்க நான் வீடியோ போஸ்ட் பண்ணேன்னா பார்த்தீங்களேன் கிட்டத்தட்ட ஒரு 2% 3% வீடியோ பார்க்குறீங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த வீடியோ பார்க்காம இப்போ ட்ரைட் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து ஃபெயிலியர் ஆகிடுது. ஸோ அதனால் வீடியோ அனலைஸ் பண்ணுங்கள், வீடியோ பாருங்கள், பார்த்து நீங்கள் வந்து மார்க்கெட் அனலைஸ் பண்ணுங்கள். ஓகே சரி, நம்ம நிஃப்டி வந்து இது பார்த்துடலாம். ஸோ நிஃப்டி பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே கம்ப்ளீட் டவுன். இப்போ நம்ம வந்து ஆப்ஷன்ஸில் பார்க்கலாம். ஸோ நான் வந்து இந்த அதை சொல்லியிருந்தேன் நான் இந்த வாரம் வந்து பேங்க் நிஃப்டி ஸ்ட்ராட்டஜியும் ஆல்கோ ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் போஸ்ட் பண்ணுறதா சொல்லியிருந்தேன், ப்ளஸ் வந்து க்ரூட் ஆயில் ஸ்ட்ராட்டஜியும். ஸோ வீடியோ வந்து இன்றைக்கி இல்லை நாளைக்குள்ள அது வந்துடும் அந்த வீடியோலாம். ஸோ அதை பார்த்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணுறத பார்த்து நீங்கள் வந்து சென்சிபிள் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். விர்ச்சுவல் ட்ரேட் யூஸ் பண்ணிக்கலாம். விர்ச்சுவல் ட்ரேடில் மூலிமா நீங்கள் வந்து ஓன் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ மார்க்கெட் 11,500 இருக்குல்லையா அட் த மணி. ஸோ அவுட் தோ மணின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக ஓப்பன் இண்ட்ரஸ்ட் இருக்குது வந்து 11,600 தான், 11,600 அப்புறம் வந்து 11,700 மேக்ஸிமம் அந்த லெவல்ஸ் தான். ஸோ 12,000 கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, பட் மார்க்கெட்டில் 12,000 போகிறதுக்கு சான்சஸ் அடுத்த வாரத்தில் வந்து கம்மி தான். ஸோ 11,600 11,700 இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஓகே, புட் ஆப்ஷன்ஸில் வந்து அதிகமாக ஓப்பன் இருக்கிறது வந்து 11,400 11,300 ஓகே, அதுக்கப்புறம் 11,000 மூணு ஸ்டைக் ப்ரைஸ்லாம் வந்து ஓப்பன் ட்ரெஸ் அதிகமாக இருக்குது. ஸோ பார்த்து ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் வந்து சில இது அதாவது சொல்லுங்களா இண்டஸ்ட்ரியல் அண்ட் பேங்க் வந்து ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு கரெக்ஷனும் இண்டஸ்ட்ரியல் பேங்க் வந்து நீங்கள் கரெக்ஷனாக இது பண்ணுங்கள். ஸோ அது வந்து இப்போ ஷூட்அப் தான் வாங்கிட்டு இருக்கு. இப்போ எஸ்சிஎல் வந்து சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 52 வீக்ஸ் வந்து ஹிட் பண்ண போகுது. ஓகே, ஸோ நான் என்ன சொல்கிறது டாலர் ரேட் வந்து ஒரு பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா
டெக்கி ஸ்டாக்ஸ்லாம் வந்து மேலே போகிறதா அதிகமாக சான்சஸ் இருக்குது. அப்புறம் வந்து சில பேர் வந்து இது இப்போ சஜஸ்ட் பண்ணிருக்கேன், பேஜ் இண்டஸ்ட்ரீஸ், பேட்டா இந்தியா, ஸோ இதெல்லாம் வந்து பை பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பொசிஷன் ட்ரேடர்ஸ் வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து செப்பரேட்டாக அனலைஸ் பண்ண ஒவ்வொரு ஸ்டாக்ஸும். அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்மால் கேப்ஸ் வந்து நிறைய ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு லாஸ்ட்டு 2-3 வீக்ஸில் வந்து ஒரு நியூஸ். லாஸ்ட் ஃபைவ் செஷன்ஸில் வந்து 10-40% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதனால் தான் என்னென்னா அந்த மல்டி கேப் அந்த இஷ்யூ வந்ததுனால நிறைய பேர் வந்து ஸ்மால் கேப் போகிறாங்க இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அதில் தான் வந்து இங்கே அந்த கம்பெனிஸ்லாம் இருக்குது, ஜேபி கெமிக்கல்ஸ், ஓகே வினாயடி ஆர்கானிக்ஸ், ராமகிருஷ்ணா ஃபோர்ஜிங்ஸ், ஸோ அதே மாதிரி ராம்கோஸ் மீன்ஸ், இண்டோராமா, ஓகே இது மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்குது. ஏடிஎஃப் ஃபுட்ஸ், பிர்லா கார்பரேஷன், சுதர்ஷன் கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ், ஓகே ஸோ இதெல்லாம் நிறைய கம்பெனிஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் நிறைய ரிட்டர்ன்ஸ் கொடுத்து கிளாஸ் 5 செஷன்ஸில் வந்து 10-40% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ குளோபல் மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுதோ அதை நம்ம பேஸ் பண்ணி நம்ம மார்க்கெட் மூவ் ஆகும். எப்பவுமே வந்து லோவில் வாங்க, ஹையில் செல் பண்ணுங்கள். ஸோ அந்த இதை வந்து கவனமாக வச்சுக்கோங்க, வச்சுட்டு ட்ரை பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி. இந்த வீடியோ ஒரு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டன் பார்த்து பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து அடையும். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.